நிற்போம். ஆண்டவர் கடந்த 3 மாதங்களும் நம்மை சுகமாய் பாதுகாத்து இந்த 4 மாதத்தின் முதலாம் நாள் வேளையிலே அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே கொண்டு வந்த தயவிற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவராமே இந்த ஆரணை முழுவதுமாய் ஆசுவைத்து வழிநடத்துவாராக. பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த மாதத்தின் முதலாம் நாள் காலை வேளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த 4 மாதம் எங்கள் யாவருக்கும் ஆண்டவரே ஆசுவாதமாக்கி தருவீராக. எந்த ஒரு தீமை, பொல்லாப்பு, ஆபத்து, இக்கட்டு, தீமை அணுகாதபடி அதற்கெல்லாம் விலக்கி ரட்சித்து உம்மை விடுதலையாய் ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பறைசாற்ற தேவன் கிருபை செய்து நடத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. அந்த வாக்குத்த ஆராதனை ஆண்டவரே எல்லாருக்கும் பிரயோஜனமாக, ஆண்டவரே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு எல்லாரும் ஆராதித்து விடுதலையோடு கடந்து செல்ல என் ஆண்டவர் கிருபை செய்ய உமக்கு ஸ்தோத்திரமப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் ஆண்டவரே கடந்து செல்ல ஆவியானவர் கிருபை செய்யும். ஒவ்வொரு பகுதி எங்களுக்கு ஆசுவைத்தாரும். பாடல் வேளையிலும் ஜப வேளையிலும் உம்முடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுதும், அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதும், பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கெடுக்கும் பொழுதும் தேவ ஆவியானவர் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். தடைகளை மாற்றும். வருகிற விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் விரைவாக வந்து ஆண்டவரே பங்கெடுத்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் கிருபை செய்யும். உமக்கே நன்றி, ஆசீர்வதியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் எழுந்து நின்று தேவ நாமத்திற்கு மகிமைக்காகவும் இந்த வாக்குத்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் பாடல் புஸ்தகத்தில் 41 பாடல், கதிரவன் தோன்றும் காலை இதை புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கு என்ற பாடல், பாடலின் 41. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஓற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஓற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே காட்டில் கதறி காணக ஓடை கண்டடையும் வெளிமான்களைப் போல். காட்டில் கதறி காணக ஓடை கண்டடையும் வெளிமான்களைப் போல். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கற்பரங்கே சுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கற்பரங்கே சுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே எந்தன் உதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். எந்தன் உதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோவின் தேவனே என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோவின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே
கை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் சேவியும் காத்திருக்கும் காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் சேவியும் காத்திருக்கும் பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீடங்கள் பாடியே மகிழ்ந்தேடுவே பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீடங்கள் பாடியே மகிழ்ந்தேடுவே கதிரவன் தோன்றும் காலையிலே வானம் பூமி யாவும் படைத்தே வானம் திறந்தே தோன்றிடுவே வானம் பூமி யாவும் படைத்தே வானம் திறந்தே தோன்றிடுமே ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனே சரே வந்திடுவே ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனே கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே கதிரவன் தோன்றும் காலையிலே மாறி மாறி வாசிக்கை திறந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 99 சாம் நம்பர் 99 99 சங்கீதத்தை முறைமுறையாக வாசிக்கலாம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார் பூமி அசைவதாக மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக அது பரிசுத்தம் உள்ளது நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார் அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள் யாரும் சேர்ந்து வாசிப்போம் நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள் நம்முடைய தேவனாய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவேக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலும் இப்பொழுதும் பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமே நாம் யாவரும் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அவரோட ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணுமறையாற்றில் பொத்து பிறந்தார் பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கமெனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் 3 நாள் மரித்தோரில் எழுந்தறங்கினார் பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சில் விற்றிருக்கிறார் அவ்விடத்தில் விலோரி மரித்தோரையும் நியாயந்திற்கு வருவார் பரிசுத்த ஆவியானரையும் விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுமோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டண்டு விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஜபம் செய்வோம் எல்லாரும் ஒரு மனதோடு கூட அந்த ஆண்டவருக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போமா ஹாலலூயா ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க ஹாலலூயா நன்றி அப்பா அம்மை துதிக்கிறோம் ஹாலலூயா இயேசுவே எமக்கு நன்றி அப்பா உம்மை நாங்கள் முழு மனதோடு துதிக்க முழு பலத்தோடு ஆராதிக்க ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக எங்களை ஆண்டவரே நம்முடைய ஆராதனையை பலப்படுத்துங்கப்பா நாங்கள் ஒருபோதும் சோண்டு போகாதபடி ஆண்டவரே உற்சாகத்தையும் தைரியத்தையும் பலத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து நடத்துவீராக பாமுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே ஹாலலூயா ஹாலலூயா எல்லாரும் வாயத்திருந்து கத்தரை ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவர் இந்த நாளை தந்ததற்காய் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் ஹாலலூயா கடந்த 3 மாதங்களும் தேவன் நம்மோடு இருந்தார் நமக்கு உரதமாய் வந்த எல்லா தீமைகளை ஆண்டவர் மாற்றி போட்டு ஹாலலூயா இந்த நாளிலே ஹாலலூயா அவருடைய சன்னிதானத்திலே கடந்து வர தேவன் கிருபை செய்தாரே அவருக்கு ஹாலலூயா நன்றி 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 என்று சொல்லி அவருக்கு நாம் ஹாலலூயா ஸ்தோத்திர பலியை நாம் ஏறெடுப்போம் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரமப்பா ஹாலலூயா ஹாலலூயா அற்புதங்களை செய்கிற தேவன் இன்று நம்மோடு இருக்கிறார் அதிசயங்களை செய்கிற தேவன்
தேவன் இன்று நம்மோடு இருக்கிறார். அவர் இரக்கங்களின் தேவன். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவர்களுக்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது அல்லேலூயா நான் உனக்கு மறு உத்தர அருள் செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னாரே. அல்லேலூயா. அவருக்கு நாம் அல்லேலூயா நன்றி செலுத்துவோமா. நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப் பண்ணுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவர் அல்லேலூயா நம்மை அல்லேலூயா அற்புதமாய் நடத்துகிற தேவன். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். உன் வலது கையை பிடித்து தாங்கி நடத்துகிற தேவனாயிருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம். வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உமையே துதிக்க ஆராதிக்க பலனும் கிருபையும் கொடுத்து நடத்துங்கப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியாய் தேவன் நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கப் போகிறார். அவருக்கே மகிமையும் கனமும் உண்டாக நம்மை ஒப்புக் கொடுப்போமா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே என்று சொல்லி எல்லார் பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா ஜபத்தோடு கூட. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி இயேசுவே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். யெகோவா தேவனையே துதிக்கிட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் எல்லாரும். அன்பு நன்றி ஆண்டவரே. யெகோவா தேவனையே துதிக்கிட வந்தோம், தொழுதிட வந்தோம். சபையுடனே உம்மை தூதி தீடவே கிருபையும் கிடைத்திட்டது. எல்லாம் சேர்ந்து ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம் நன்றி. ஆராதிக்க வந்திருக்கிறோம் அன்பு கூட. ஆமென். தேவனையே தூதி தீட வந்தோம், தொழு தீட வந்தோம். தூயவரே சுவையே பலிகளை செலுத்திட தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம் எல்லாரும் சொல்லுங்க. கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. உம் காணிக்கையை உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோமே அன்பு
யெகோவா தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அலங்கார வாசலிலே நாங்கள் பிரவேசிக்க வந்தோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்தோம் அப்பா. ஆலயம் செல்வது மகிழ்ச்சியை தந்தது. என் சபையுடனேயுமை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமை ஆராதிக்கிறோம், உமை துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஆண்டவரே உமை ஆராதிக்கிறோம் அப்பா. உமை துதிக்கிறோன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த தேவன் நல்லவர். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. அந்த மாதத்திற்குரிய சகல ஆசுவாகங்களை தேவன் தந்து நடத்தப் போகிறார். ஜபத்தோடு காத்திருப்போமா. நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறார், நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா. நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், நம்மையும் நேசிக்கிறார், நம்முடைய விண்ணப்பத்தையும் கேட்கிறார். ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு தயவுள்ள தேவன். இந்த மாதத்தில் எந்த குறையின்றி தேவன் தாங்கி நடத்தப் போகிறார். பலவீனம், கஷ்டம், பாடுகள், உபத்திரவங்கள், வியாதி எல்லாவற்றையும் மாற்றி அற்புதம் செய்யும்படியாக முழு மனதோடு அவரை ஸ்தோத்திரிப்போமா. தேவன் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, தர்மையான காலை வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கா நன்றி அப்பா. எத்தனையோ பேரில் கிடைக்காத சலாக்கியம் தேவன் நீர் எங்களுக்கு தந்தீங்கப்பா. உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிமாப்பா. உம்முடைய அன்பினாலே, வல்லமையினாலே, கிருபையினாலே எங்களை நிரப்புகிறாப்பா. நான் ஒருபோதும் சோர்ந்து பாதபடி ஆண்டவரே எங்களை உற்சாகத்தையும் தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்த ஆரணை ஆசிரிப்பீராக. தொடர்ந்து வாசிக்கிற வசனங்கள், கேட்கிற வார்த்தைகள், பரிசுத்த திருவந்த எல்லாவற்றையும் ஆசிரி. எல்லாருக்கும் ஆண்டவரே மகிமையாய், ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உடைய கிருபை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. இதை பேசுவீராக. உமக்கே ஸ்தோத்திரம், ஆசிரியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்றங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். அல்லேலூயா. வேதபாடம் வாசிக்கிப்போம். வாசிக்க வேண்டிய வேதபாடம் ஏசாயா 44 வசனம் 21-28 முடிய. ஐசாயா சாப்டர் 44 வேர்சஸ் கமெண்ட் ஃப்ரம் 21-28.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாடம் ஏசாயாவின் புஸ்தகம் 44 வசனங்கள் 44 வசனங்கள் 21-28 முடிய யாக்கோப்பு இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார், பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு இஸ்ரவேலே மகிமைப்படுகிறார், உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர், நான் கட்டு கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்முடராக்கி நாணிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர், நான் என் ஊழிக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் வானான ஸ்தனங்களை எடுப்பி வைப்பார், நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரோசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொன்னவர் நான். வாசிக்க முடியாது கொடுக்கப்பட்ட வேதபாடம் வாசித்தார். தேவருக்கே மகிமை உண்டாகாத ஆமே. ஆமென். தேவன் தாமே வாசித்த ஒவ்வொரு வசனங்களையும் நமக்கென்று ஆசுவைத்து தருவாராக. ஹலேலூயா. பாடல் புஸ்தகத்திலே 302 பாடல், 302 சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் நம்ம மகிமையுமே என்ற பாடல். பாடலின் 302 தேவனம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பமக்கே அதை அறிந்தே ஆக மகிழ்வோ, அதை அறிந்தே ஆக மகிழ்வோ, ஜெய கிறிஸ்து முன் செல்வீரா ஜெயமாக நடத்திடுவா, ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம், ஜெயம் அல்லேலூயா அவநாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவநாமத்திற்கே, தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீர்க்கற்றோராய் வீட்டுவிடேன் என்றுரைதே தேற்றுகிறான் என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே, ஜெய கிறிஸ்து செல்கிறா ஜெயமாக நடத்திடுவான், ஜெய கீடங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம், ஜெயம் அல்லேலூயா அவநாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவநாமத்துக்கே, மேய்ப்பனில்லாத ஆடுகக்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார், இன்ப சத்தம்
பின் சென்றிடுவோம். இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவநாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவநாமத்துக்கே. சத்ருவின் கோட்டை தகந்தொழிய சத்தியம் நீத்தியம் நிலை தோங்க, காத்தானின் சீனை நடும் விடவே துதி சாற்றி ஏற்றிடுவோம். அல்லேலூயா அவநாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவநாமத்துக்கே. கரை தீரை மோற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார், வருகையில் எம்மை சேர்க்கும் வரை படுவாமல் காத்து கொள்வார், படுவாமல் காத்து கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நா பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா திருச்சபைக்கான அறிவிப்புகள். இன்று மாலை 5 மணிக்கு பாடல் பயிற்சி நடைபெறும். தொடர்ந்து 6:30 மணிக்கு மாலை 6:30 மணிக்கு குடும்ப உபவாச ஜபம், இன்று கடைசி குடும்ப உபவாச ஜபம் நடைபெறும். யாவரும் பங்கு பெறுங்கள். அதைத் தொடர்ந்து குருத்தோலை அலங்காரம் நடைபெறும். ஆகவே பெரியவர்கள் வாலிபர்கள் யார் யார் டெக்கரேஷன் பண்ண வருகிற யாவருமே வந்து ஆலயத்தை அலங்கரிக்க கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் நாளை காலை சரியாக 7:30 குருத்தோலை பவனிப்பாராக. அமேன். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா 44:21 வாசிங்க. ஆண்டவர் இந்த 4 மாதத்தின் 1 நாளிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஆண்டவர் மறவாத தேவன். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நினைக்கிறார், ஆரோன் குடும்பத்தாரை நினைக்கிறார், அவர் ஆபிரகாமை நினைக்கிறார், யாக்கோபை நினைக்கிறார். நம்மை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைத்து பார்க்கிறார். ஆகவேதான் இங்கே சொல்கிறார், யாக்கோபே இஸ்ரவேலே என்று சொல்லி, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவரால் மறவாத ஒரு சந்ததியாக நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் மறவாதபடி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் தன்னுடைய கணவரோ அல்லது மனைவி இறந்துவிட்டால் ஏதாவது அவருடைய நினைவாக ஏதாவது கட்டுவாங்க, ஒரு கட்டணம் கட்டி, இது என் மனைவி நினைவு, இல்லையென்றால் என் கணவனின் நினைவு, இல்லையென்றால் என் பிள்ளைகளின் நினைவு என்று சொல்லி கட்டுவார்கள். இந்தியாவில் கூட உலக அதிசயங்களிலே ஒன்று இருக்கிறது, என்னது? அது தாஜ்மஹால். ஆமென். ஷாஜஹான் தன்னுடைய மனைவி மும்தாஜுடைய நினைவாக கட்டின ஒரு கட்டடம் அது. அது உலக அதிசயங்களிலே ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அது என்றென்றும் மறக்காமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் நம்முடைய தேவன்
வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் உருவாக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு கடவுளே சொல்கிறார், நம்மை படைத்த இந்த உலகத்தையே உருவாக்கிய வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் உருவாக்கிய தேவன் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கவே படுவதில்லை, நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த காலவெளியிலே நம்மை நினைக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மூன்று காரியங்கள் யாரெல்லாம் அவர் மறக்காமல் நினைக்கிறார் என்று நாம் சுருக்கமாக தியானித்து நாம் கடந்து செல்லலாம். முதலாவதாக வாசிங்கள் ஆதியாகமம் 8:1, வாசிங்க ஆதியாகமம் 8:1. போதும். தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் என்ன செய்தார்? நினைத்தருளினார். மறவாமல் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த எல்லாவற்றையும் அவர் மறவாதபடி நினைவு கூறுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முதலாவது யாரை நினைக்கிறார் என்று சொன்னால், கீழ்ப்படுகிறவர்களை நினைக்கிறார். ஆண்டவருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை மறவாமல் நினைக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நோவாவை நினைத்தார். ஏனென்றால் நோவா கீழ்ப்படைந்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு பேழையை உண்டாக்கு, அதிலே கீழ் பூசு, அதிலே எல்லா மிருகஜீவன்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஜோடி ஜோடியாகி உள்ளே நீ சேர்க்க வேண்டும், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டபடினாலே உடனே அவர் கீழ்ப்படைந்து அந்த பேழையை உருவாக்குகிறார். அந்த பேழையை உருவாக்குனது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னபடியே ஒவ்வொரு ஜோடியாக பறவைகள் ஊரும் பிராணிகள் இன்னும் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் அவர் உள்ளே சேர்க்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான கீழ்ப்படிதல் பாருங்கள். இது ஒன்றும் லேசான காரியம் அல்ல, இது ஒன்றும் அமேன் சொன்ன உடனே செய்கிற வேலை அல்ல. ஆனால் நோவா உடனே கீழ்ப்படிந்து என் ஆண்டவர் சொல்லிவிட்டார், என்னை படைத்தவர் இந்த உலகத்தை உருவாக்கியவர் சொல்லிவிட்டார் என்று ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து செய்தபடினாலே வேதம் சொல்கிறது, தேவன் நோவாவையும் அவனோடு கூட எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அமேன். அதுபோல ஆபிரகாமையும் அப்படித்தான். ஆபிரகாம் குறித்து வாசிக்கணும்னா ஆதியாகமம் 22:18 நான் வாசிக்க முடியும். 22:18 அங்கே என்ன சொல்லப்படுகிறது வாசியுங்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடினால் அப்போது இங்கே பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமி உள்ள சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். கீழ்ப்படுகிறவர்களை தேவன் நினைக்கிறார், மறக்கவே மாட்டார். கீழ்ப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களை தேவன் மறக்கவே மாட்டேன். சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமி உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமை நினைத்து பார்க்கிறார். ஆபிரகாமை மறவாமல் நினைக்கிறார். நம்மையும் கூட, நாமும் கூட ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கூட மறவாமல் நினைக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6:14 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே யாரை நினைவு கூறுகிறார்? நியாயாதிபதிகள் 6:14. ஆமே, இங்கே கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புறது யாருன்னு சொல்லி கேட்டா, நான் அல்லவா? இந்த உலகத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை அனுப்புகிறேன், உனக்கு இருக்கிற பலத்தோடே போ. முதலாவது சொல்லும் பொழுது அவன் யோசித்தான், ஆண்டவரே நான் எளிய குடும்பம். ஆமென். அதுக்கு மேலே சொல்றாரு பாருங்க, அது கீழே சொல்றாரு. அதற்கு அவன், என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதுனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்கிறான். சின்னவன், என் குடும்பத்தில் ரொம்ப சின்ன குடும்பம், எளிய குடும்பம், நான் போய் எப்படி ரட்சிப்பேன் என்று சொல்லி கேட்டபொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஆமென். நம்ம நினைக்கிறோம், என்கிட்ட நான் என்ன செய்வேன், நான் ஜபித்து ஆசீர்வாதம் கிடைக்குமா, என்னுடைய தாளந்தை பயன்படுத்த முடியுமா, நான் போய் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, உனக்கு இருக்கிற பலன் போதும், உனக்கு இருக்கிற தாளந்து போதும். ஆமென். அந்த தாளந்தை வைத்துக் கொண்டு இயேசுவின் நாமத்திலே ஜபித்தால் எதை செய்தாலும் ஆண்டவர் அதை செய்வார். வேதம் சொல்லி என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொன்ன தேவன் இன்று நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, கீழ்ப்படுகிறவர்களை ஆண்டவர் நினைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சொன்னபடியே அன்னைக்கு கிதியோன் போய் அங்கே மீதியானியரை முறியடித்தான் என்று சொல்லி நாம் காண முடிகிறது. ஓசியா புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 11:8 வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 11:8.
வாசிங்க, 11:8 என்ன சொல்லுது? எப்ராயிமே கைவிடுவேன், ஒப்பு கொடுப்பேன், போலாக்குவேன். ஆமேன். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்கிறார். உன்னை எப்படி நான் மறக்க முடியும்? எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை மறவாமல் நினைக்கிறேன் என்று சொல்கிறார். உன்னை நான் ஆசிரிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை நடத்தி செல்வேன் என்று சொல்ல எப்ராயிமே அந்த சந்ததியை பார்த்து தேவன் அங்கே கைவிட மாட்டேன், எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி கேள். இன்னைக்கு நம்மளை கூட ஆண்டவர் சொல்லவர், உன்னை கைவிடவே மாட்டேன். ஆண்டவர் சொல்கிற, உன்னை நான் விட்டு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இன்னைக்கு சொல்கிறார், எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை நினைத்துட்டே இருக்கேன், நீ என் நினைவாயிருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக கீழ்ப்படுகிறவர்களை தேவன் மறக்காமல் நினைத்து பார்க்கிறார். இரண்டாவதாக வாசிங்கள், 1 Samuel 1:11 வாசிங்க. 1 Samuel 1:11, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்துரளி. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் கர்த்தருக்கு அவனை ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரவன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். ஆமென். இரண்டாவதாக ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நினைக்கிறார். அவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறவர்களை, அவரை நோக்கி பார்க்கிறவர்களை, சங்கீதம் 34 சொல்றார், அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் என்ன செய்யாதான்? வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை யாரு தினந்தோறும் நோக்கி பார்க்கிறாங்களோ, இயேசுவே மனம் இறங்கும் என்று அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறாங்களோ, அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். இங்கே துக்க முகத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுகிறாள். அப்படி அழுத அண்ணாளுக்கு அண்ணாளை என்ன செய்கிறார்? நினைத்து பார்க்கிறார். பிரியமானவர்கள், அண்ணாளை என்ன செய்கிறார்? நினைக்கிறார். நீங்கள் 19 வாசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க 19, அவர்கள் எழுந்து பணிந்து கொண்டு திரும்பி போனார்கள் அறிந்தான். ஆமென். ஆண்டவர் மறக்காமல் அண்ணாளை நினைத்து பார்க்கிறார். ஆமென். அவருடைய விண்ணப்பம் என்ன? 11 வசனம் என்ன சொல்லிச்சு? உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி. மறவாமல் நினைத்தருளுங்க ஆண்டவரே. ஜெபத்தில் கேட்குறாங்க, கண்ணீரோடு கேட்குறாங்க, வேண்டி கேட்குறாங்க, விண்ணப்பத்தோடு கேட்குறாங்க. அதுபோல ஆண்டவர் இங்கே வேதம் சொல்லுறது, கர்த்தர் அவளை நினைத்தார், மறக்கவில்லை, அண்ணாளை மறக்கவில்லை. ஒருவேளை உலகம் மறந்து விடலாம், கணவர் மறந்து விடலாம், உற்றார் உறவினர்களை மறந்து விடலாம், ஆனால் நம்மை நேசிக்கிற, நம்மை நடத்துகிற, நம்மை கைவிடாத தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நினைக்கிறேன், உன்னை மறக்க மாட்டேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் மறவாமல் நினைக்கிற தேவனாக அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். தானியேலை சிங்கக்கவிலை போட்ட பொழுது மறவாமல் நினைக்கிறார் ஆண்டவர். தானியேல் 3 வேளையுமே நோக்கி பார்க்கிறவர், ஜெபிக்கிறவர் அல்லவா? எருசலேமின் பலகணிகளை நோக்கி அவர் என்ன செய்கிறார்? ஜெபித்து கொண்டிருக்கிறவர். எவ்வளவுதான் தடை வந்தாலும், எவ்வளவுதான் உன்னை சிங்கக்கவிலை போட்டு விடுவேன் என்று மிரட்டினாலும் அவரால் ஜெபிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆமென். தானியேலை போல இருக்க வேண்டும் அல்லவா? நாமும் கூட ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் அல்லவா? என்ன தடை வந்தாலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சிங்கத்தின் வாய் என்ன பண்ணுறாரு? கட்டி போடுகிறார். மறவாமல் தானியேலை நினைத்து பார்க்கிறார். நினைத்து அவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவள், அடுத்து 3வதாக யாரை நினைக்கிறார் என்று சொன்னால், வாசியுங்கள் ஆதியாகமம் 39:2 வாசிங்க. 39:2 இருந்தார். இருந்தான். ஆமேன். கண்டு இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். ஆமேன். 3வதாக சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் நினைக்கிறார். குடும்பத்தில் தன் சகோதரால் வெறுக்கப்பட்டு விற்கப்பட்டு, ஆமென், குழியிலே தூக்கி போடப்பட்ட, சிறுமைப்பட்டு கிடந்த யோசேப்பை ஆண்டவர் நினைத்து உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, நம்ம கூட வாழ்க்கையில நொந்து போய் வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து கலங்கி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்தில் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை நினைக்கிறேன். மகனே மகளே, ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்?
தேவனை நோக்கி காத்திரு என்று நாம் வாசிக்கிறது போல ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை நினைக்கிறார், யோசேப்பை நினைக்கிறார். தன் சகோதரெல்லாம் வருத்து, அமேன், கண்ணுக்கு தெரியாத இடத்துல விற்று போட்டார்கள். அவன் அழுது கொண்டே போயிருப்பான், என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவன் கண்ணீரோடு போயிருப்பான். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனை மறக்கவில்லை. மறவாத தேவன் யோசேப்பை அங்கே ஆசீர்வதிக்கிறார். அமேன். அடுத்த நாட்டில் போய் பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். ஜெயிலில் அடைத்தாலும் ஜெயிலில் உள்ள எல்லாருக்கும் அவருடைய கண்களை தயவு கிடைக்கிறது. ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார், வெளியே கொண்டு வந்து அங்கே ராஜாவால் உயர்த்தப்படுகிறார். எவ்வளவு பெரிய மேன்மை, சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் நினைக்கிறார். பிரியமானவர்களே, யாபேசு குறித்து வாசிக்கும் பொழுது, அமேன், யாபேஸ் அவன் பிறக்கும் பொழுதே துக்கத்தோடு பெற்றெடுத்த அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, யாபேஸ்னு பேர் வைக்கிறாங்க. அவன் ஜெபிக்கிறான் பாருங்க, ரெண்டு மூணு வார்த்தை தான் சொல்கிறான், தேவரீர் என்னை ஆசி வைத்து உமது கரம் என்னோடு இருந்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு வந்து என்னை என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஒன்று நாளாகம் 4:10 அவர் ஜெபிக்கிறார். அதே போல வேதம் சொல்கிறது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று பார்க்கிறோம். துக்கத்தோடு பெற்ற தாய், சிறுமைப்பட்ட ஒரு குடும்பம், ஏழை குடும்பம், கண்ணீரோடு அவனை பெற்றெடுத்த தாய் இன்னைக்கு மகிழ்ச்சி அடைகிறாள். அவன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான், ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவராயிருந்தான், ஜெபிக்கிறவராயிருந்தான். ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார், சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் எத்தனையோ பேர், அமேன், எவ்வளவோ வேதனைகளே கண்ணீரிலே ஆண்டவர் நோக்கி பார்த்தார்கள். தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது சங்கீதம் 31:12 வாசிங்கள். சங்கீதம் 31:12 செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். அப்புறம் ஆமேன், அவர் சொல்றாரு தாவீது, செத்தவனை போல நான் கிடந்தேன், எல்லாராலும் மறக்கப்பட்டேன். ஆமேன். ஆனால் உடைந்து போயும் கூட கிடந்தேன், என் தேவன் என்னை தேடி வந்தார். ஆடுகளின் பின்னே போன என்னை ஒரு ராஜாவாய் மாற்றினார். சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். செத்தவனை போல கிடந்தேன் நான், முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல கிடந்தேன். ஆண்டவரனை தேடி வந்தார் மறவாமல். இதுதாங்க இந்த மாதத்தில் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, யாக்கோவே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களை மறவாமல் நினைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். மறவாத தேவனே, மாறாத தேவனே, என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவரே, ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களை நீர் ஆண்டவரே மறவாத தேவன், ஜெபிக்கிறவர்களை மறவாத தேவன், இன்னும் கூட ஆண்டவரே கீழ்ப்படுகிறவளை மறவாத தேவனாக இருக்கிறீங்கப்பா. நாங்கள் கீழ்ப்படியவும் ஆண்டவரே, சிறுமைப்பட்டு கிடந்தாலும் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே உயர்த்தும், எங்களை மறவாமல் நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறவளில் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார், உங்களை கண்மலை மேல் உயர்த்தி ஆஸ்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவன் இன்று எல்லாருக்கும் தந்து நம் எல்லாருடைய குறைகளை நிறைவாக்கி மறவாமல் நினைத்து நம்மை ஆஸ்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். யாவரும் எழுந்து காணிக்கை பாடலாக பாடல் புத்தகத்திலே 166 பாடலை பாடுவோம். 166 தேனினிமையிலும் இயேசுவி நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடல். 166 இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசிரிதலிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை துளைத்தா கண்டுன நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தாவியை மீட்க தாவியை உயிரை தாமே இந்தவரா,
பின்னும் நேமிய கருணை நிலை வரமுண்டன் நிதம் துதிய மனமே தேனிரை மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும் என்றும் காத்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாயி மனமே தேனினை மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே துன்பத்தில் நின்றாம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும்தை சேர்த்தால் அனை துன்மை காப்பான் ஆசை கொள் நீ மனமே தேனினை மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை போன்று கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே தேனினை மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமோ நீ மனமே தேனினை மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே செய்வோம். இஸ்ரவேலே யாக்கோபே நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இன்று நம்மோடு வாக்குத்தம் செய்திருக்கிறார். ஆண்டவர் மறக்காத தேவன். கீழ்ப்படுகிறவர்களை அவர் மறக்க மாட்டார். ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் மறக்க மாட்டார். சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவர் மறவாத தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் நம்மையும் நினைத்திருக்கிறார், நம்மையும் ஆஸ்வதிப்பார். வேண்டுதலோடு கூட ஆண்டு நோக்கி பார்ப்போமா. பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, தர்மியான புதிய மாதத்தின் முதலாம் நாள் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கும் என்று சொன்னவரே, ஆண்டவரே இந்த நாளுக்குரிய புதிய கிருபைகளை என் தேவன் தந்து எங்களை நடத்தி செல்லும் அப்பா. உமது ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே, அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, மை துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் எந்த ஒரு குறையின்றி எங்கள் யாவரையும் நடத்துவீராக. எங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பு சமாதானம் ஆஸ்வாதம் கிருபை இறங்குவதாக பாமு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதி பலவீனம் கஷ்டம் பாடுகள் உபத்திரவம் கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனை எல்லாம் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசுவாதத்தையும் கொடுப்பீராக. கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதியும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் எழுதி வரும் எக்ஸாமுக்காய் ஸ்தோத்திரம் நல்லா எழுதி வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தோடு பலத்தோடு கூட பிள்ளைகள் ஆண்டவரே ஆஸ்வாதமாக இருக்க கர்த்தர் நீ கிருபை செய்யும். வாலிப தம்பி தங்கைகளை ஆண்டவரே மென்மேலும் பலப்படுத்துங்க. பெண்கள் ஆண்கள் எல்லார் மீதும் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. உமக்கே ஸ்தோத்திரம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவன் எங்களை மறவாது பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதியும். உமக்கே நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உள்ளத்திலும் ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. ஒவ்வொருவரையும் மறவாமல் பாதுகாத்து நினைத்துள்ளோம் அப்பா. கஷ்டங்களும் பாடுகளும் மறைந்து எல்லாரையும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வழிநடத்தி செல்லும். உமக்கே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் பரிசுத்த திருவிருந்து ஆராணைக்காக செல்கிறோம். அதை பங்கெடுக்கிற யாவரும் உண்மையோடு உத்தமத்தோடு பங்கெடுக்க என் ஆண்டவர் கிருபை செய்யும். காணிக்கை ஆஸ்வதியும் அதை படைத்த கரங்களை ஆஸ்வதியும் அப்பா. காணிக்கையாக தசமாவாக காணிக்கையாக கொடுத்துருக்க எல்லாருக்காய் நன்றி. அதற்கு ஏற்ற பலனை கொடுத்து ஆஸ்வதித்து பெருகப்பண்ணும். உமக்கே சோதரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பாடல் புஸ்தகத்தில் 177 முதல் சரணம். நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசேற்றம் சேந்தினி வாயென்றேயென்னை கூப்பிட்டே என் மீட்பரே வந்தேன் வந்தேன். இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை நம் ஆண்டவராமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுட்ட சரீரத்திற்கும் அவர் சிந்திய ரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் ரசத்திலும் தம்முடைய சீசர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து, அவருடைய சீசருக்குரியது. உண்மையாக மனவருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் ரட்சிப்பு கண்டு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்மத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக.
இதனும் ஆண்டவருடைய பாடுகள் மரணம் இவற்றின் ஆபர்த்தம் என்று நினைவுகூறுமாக அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும் நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாக இருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாக மனவருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவளாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்து நீங்கள் விசுவாசோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறல் உண்டாக. இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படையிட்டு சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து பாவறிக்கை சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியில் ஒவ்வொரு கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவக்குரமாய் அங்கிருத்து செய்த பலதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனசாப்பட்டு முழுமனதோடு துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கூடாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் முதுகுமாறனும் எங்கள் கத்திரமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவளாய் இனி எப்பொழுதும் ஊக்குழியும் செய்து உமக்கு பிரியமாய் நடந்துவரும்படி எங்கள் கத்திராக இயேசு மூலமாய் கட்டளையிட்டருளோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனந்திருமுறை யாவருக்கும் பாவம் மன்னிப்பே அருள் செய்வேன் என்று மிகுந்த இறக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள். நான் உங்களுக்கு இலை பாடல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வனானால் நீதிபராயிருக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. 474 பக்கத்தின் பின்பக்கத்தில் இருக்கிற ஜபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமத்தந்தையே, தேவரீர் எங்களை உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தொள்ளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் பொருந்தமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நினைத்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இறக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜபத்தை கேட்டோளை உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமித்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினை கூர்ந்து இந்த அருட்சாரங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டி கொள்கிறோம். நம் ஆண்டு இரட்சகருமான இயேசு கிறிஸ்தே, அவர்தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர் கொடுத்து நீங்க வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோயின பண்ண பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரையும் பானம் பண்ணுங்கள். இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. முதலாவது ஆண்கள் பங்கெடுக்கவும். Thank you.
சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரம ராஜாவே, சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வரது பார்சல் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். ஜபம் செய்வோம். மகா உன்னதங்களை வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான காலை வெளியிலும் உடைய சமூகத்தில் வரவும் உம்மை ஆராதிக்க துதிக்க சோதரிக்க ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வாக்குத்தத்தமான வசனங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை மறவாது இந்த மாத தேவைகளிலே கூட இருந்து, பிரயாணங்களிலே கூட இருந்து, எங்களுடைய வேலையிலே தொழிலே ஆண்டவரே கூடவே இருந்து, படிப்பிலே எல்லாவற்றிலும் கூட இருந்து அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிப்பிராக பாமு ஸ்தோத்திரம். குறிப்பாக
பரிசுத்த திருவிருந்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இவர்கள் இந்த சமுதாயத்தில் உண்மை உத்தமமாய் பரிசுத்தமாய் தன்னை பாதுகாத்து கொள்ள விசுவாசம் தந்திரங்களுக்கும் நாச மோசங்களுக்கும் விலகி ஆண்டவரே உடைய வருகை மட்டுமாய் உம்முடைய ஆன்பிலே ஆவியிலே பலன் கொள்ள கர்த்தனை கிருபை செய்யும். உமக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசகுமாரன் எங்களோடு வந்து எங்களை ஆசுவைத்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசுவாதம். தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நீங்கள் நிலைத்திருக்கும்படி எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தையும் காக்கடுவதே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வவல்லமுடைய தேவனுடைய ஆசுவாதம் உங்களுக்குள்ள இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்தே சிலுவை காட்சியை கண்டு